ஹலோ, ஹாய், வணக்கம். டெம்பிள்ஸ் டூரிசம் சேனலோட வீடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் வந்திருக்க இடம் பிரம்மா, விஷ்ணு, சிவா. இந்த மூன்று கடவுள்களுக்கும் மூன்று மலைமேல் கோவில் அமைந்திருக்க தமிழ்நாட்டில் ஃபாஸ்ட் டெவலப்பிங் சிட்டியான ஹொசூரில் இருக்க கோவில்களில் சிவன் கோவிலான அருள்மிகு ஸ்ரீ சந்திர சூடேஸ்வரர் கோவில் வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். இன்றைக்கி அடுத்து விஷ்ணு கோவிலை பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஹொசூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்தில் ஆலசந்தம் வெங்கடேஷ் நகர் என்ற ஏரியாவில் தான் அமைந்திருக்கு. இது போல் தொடர்ந்து எல்லா கோவில்கள் மற்றும் டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி வெங்கடரமண சுவாமி திருக்கோவில். இந்த கோவில் ஒரு சின்ன மலை மேலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் ஹொசூரில் மிகவும் பழமையான மலை கோவில். விஷ்ணு பகவானுக்காக கட்டிய இந்த கோவில் கிட்டேருந்து பார்த்தால் சந்திர சூடேஸ்வரர் கோவில் மலை மிக அழகாக தெரியும். இந்த சின்ன மலையின் மேல் வெங்கடரமண சுவாமி திருக்கோவில் நல்ல ஒரு இயற்கை சூழலுடன் சுத்தமாக இருக்குதுங்க. ராமர் இந்த கோவிலுக்கு வந்ததாகவும் நம்பப்படுது. கோவிலில் சின்னதாக தண்ணீர் குளமும் அமைந்திருக்கு. ஆஞ்சநேயர் மற்றும் விநாயகர்களுக்கும் சன்னதி உள்ளது. இந்த கோவில் காலை 7 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 7:30 வரை திறந்து வைக்கப்படும். விசேஷ பூஜை நாட்களில் மக்கள் கூட்டம் இருக்கும். மற்ற நாட்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்த சக்திமிக்க விஷ்ணு கோவிலுக்கு ஹொசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் சுற்று வட்டாரத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஹொசூர் மும்மூர்த்திகள் கோவிலில் 2 கோவில்களை பார்த்தோம். அடுத்து சாப விமோச்சனம் பெற்ற கலியுக பிரம்மதேவர் மலை கோவிலோட வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.